தொழுகையில் விடப்படக்கூடிய சில முக்கியமான தவறுகளை இந்த இடத்துல சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். அதில் முதல் விஷயம் நான் ஆரம்பத்தில் பேசிட்டேன், நேரத்தை விட்டு பிற்படுத்துதல். கலா தொழுகை என்று ஒரு தொழுகை கிடையாது இஸ்லாத்தில், நல்லா புரிஞ்சுக்கணும். கலா தொழுகை என்று ஒரு தொழுகை இஸ்லாத்தில் கிடையாது. தொழுகை எப்போதுமே அதாதான். அப்படின்னு என்ன மீனிங் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை நிச்சயமாக மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொழுகையினுடைய ஆரம்ப நேரம், இறுதி நேரம், சிறந்த நேரம் என்று நேரத்தை நமக்கு பிரித்து காண்பிக்கிறார்கள். இப்போ அந்த நேரத்திற்குள் தான் அந்த தொழுகை தொழப்பட வேண்டும். இப்போ சூரிய உதயம் உதாரணமாக 6:15 என்றால் 6:20 ஒரு தொழுகை கிடையாது. 6:20 இருக்க தொழுகை என்னது? லுஹா தொழுகை தான். இருக்கு 6:20 பிறகு தொழக்கூடிய தொழுகை லுஹா தொழுகை. 6:20 பிறகு சுபஹ்ன்ற ஒரு தொழுகை இல்லை, ரைட்? நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தில் கடும் கேர்லஸ். நல்ல தொழுகையாளிகள் மாஷா அல்லாஹ், நியத்திரிக்கவங்களுக்கு லைஃப் முழுக்க நான் தொழணுமுண்டு. ஆனால் இப்போ குறிப்பாக ஆஃபீஸுக்கு போகிறாக்கள், ஜப்புக்கு போகிறாக்கள் என்ன செய்வாங்க என்றால், அசர் தொழுகையோடு தான் லுஹர தொழுவாங்க. அது ஜம்மா, அது ஒரு விளக்கமே இல்லாத ஒரு தொழுகை. இன்னும் சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, பீச்சுக்கு போகிறாக்கள், பீச் பார்க்கு இப்படி கூட்டாளிமாரோட சுற்றுறாக்கள், மஹ்ரிப் தொழுகையை கொண்டாந்து இஷாவுடைய நேரத்தில் தொழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே அன்புள்ள சகோதரர், நம்ம தொழுறோம் அல்ஹம்துலில்லா. தொழக்கூடிய நம்ம டைமுக்கு தொழுது பழக வேண்டும். டைமை விட்டு பிற்படுத்த முடியாது. பிற்படுத்துறதுக்கு ரெண்டே ரெண்டு நியாயம் இருக்குது. உண்டனது மறதி, இன்னும் உண்டு தூக்கம். தூக்கம் உண்டா? நம்மளோட தூக்கம் இல்லை. சிலர் வந்து ஒரு மணி வரையும் ஃபேஸ்புக்கில் இருந்து போட்டு தூங்கி எழும்புறதுன்னு மணிக்கு, 6:30 7 மணிக்கு என்னென்ன கேட்டால் தூங்கி எழுந்தவுடன் தொலை சொல்லிக்காங்கிற சூழ்நிலை இது இல்லை. ஒருவர் வளமையாக ஃபஜ்ருக்கு டைமுக்கு தொழக்கூடியவர், ஒரு பயணம் டயர்டால் தூங்கிட்டார், அவர் எழும்புகிறார், எழும்பி பார்க்குறார் 8 மணி. அவர் டென்ஷனாக வந்ததில்லை, பயப்பட வந்ததில்லை, கவலைப்பட வந்ததில்லை. டக்குனா போய் ஒளி செஞ்சுட்டு வந்து தொழுதால் அந்த தொழுகை கலாவா? இல்லை, அதா சுபஹ் டைமுக்கு தான் தொழுதிருக்கார். இன்னும் ஒரு சகோதரர் மறக்கிறார். எப்படி மறக்கிறார் என்றால், இவர் பயணம் வரார். பயணம் வரும்போது பயணம் போய் ஊருக்கு வந்து கொண்டிருக்கார். உதாரணமாக வார வழியில் மகரிபுக்கு வாங்க சொல்லுது. இவர் நினைக்கிறார் இஷாவோட சேர்த்து ஜம்மு தஹீராக தொழுவோம் பிற்படுத்தி. அப்படியே வந்து 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 அவர் இடையில் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்கார். அப்படி இப்படின்ட்டு ஒரு அப்படியே மறந்துட்டார், மறக்கடிக்கப்பட்டுட்டார். வீட்டை வந்து சாப்பிட்டுட்டோ அல்லது வந்து சேர்றார் 12 மணி, தூங்கிட்டார். தூங்கிட்டு சுபகுக்கு எழும்பும் போது தான் ஞாபகம் வருது, ஓஹோ நம்ம மகரிபும் இஷாவும் தொழலாண்டு. இப்போ அவர் என்ன செய்யணும்? உடனே மகரிபும் இஷாவையும் தொழுது கொள்ள வேண்டியது. இப்போ ஊருக்கு வந்துட்டார் என்பதால் 3-ம் 4-ம் தொழுதுவிட்டு அதுக்கு பிறகு சுபக தொழுதா சரி, ரைட்? இவருக்கு இப்போ இது கலாவா? இந்த டைமில் அவர் மௌத்தாக இருந்தால் குற்றம் பிடிப்பானா? இல்லை. இந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் தொழுகையை உரிய நேரத்தை விட்டு பிற்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதித்தது. இதை நீங்கள் சிம்பிளாக புரிந்து கொள்வதற்கு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? யுத்தம் முடிஞ்சோடனே தொழுவோம் அல்லது புறவு தொழுவோம்? நல்லா என்ன குர்ஆனில் சொல்கிறான் என்றால், யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ரெண்டு சஃபில் நில்லுங்க. முதல் 2 ரக்காத் இமாம் 4 ரக்காத் தொழுவிக்கட்டும், இமாமா நிற்கிறவர் 4 ரக்காத் தொழுவிக்கட்டும், பின்னால் நிற்கிற முதல் வரிசையில் உள்ளாக்கள் 2 ரக்காத் தொழுது விட்டு சலாம் கொடுக்கட்டும், பின்னால் நிற்கிறாக்கள் வந்து அதுவரையும் எல்லாரையும் பாதுகாத்து நிற்கட்டும், பிறகு இவங்க முன் வரிசையில் உள்ளவங்க சலாம் கொடுத்ததுக்கு பிறகு பின்னால் உள்ளவங்க 2 ரக்காத்தை தொழுங்க, இவங்க அவங்கள பாதுகாக்கட்டும். அப்போ அந்த டைமிலேயே தொழுகையை பிற்படுத்த முடியாது என்றால், வேறொரு சந்தர்ப்பமும் தொழுகையை பிற்படுத்துவதற்கு நமக்கு அனுமதிக்கப்படவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே அன்புள்ள சகோதரர்களே, பயணத்தில் இருக்கும்போது நாம் தொழுகையை ஜம்மு செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. சலுகை நமக்கு கிடைத்த நல்ல அந்த சலுகையை பயன்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி செய்கிறது வந்து அல்லாஹ் தந்த சலுகை. சலுகையை பயன்படுத்துவதை அல்லாஹ் எப்படி விரும்புகிறான் என்றால், பாவங்கள் செய்வதை நீங்கள் விடுவதை அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ, பாவம் செய்கிறத விடுவதை அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ, அதுபோல் சலுகைகளை பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே
நம்ம இந்த சலுகையை பயன்படுத்தும். பயணத்தில் இருக்கிறோம், ஊரை விட்டு வெளியே போயிட்டோம். இப்போ பிரயாணத்தில் ஒன்றவே இருக்கும்போது மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுறது. ஒன்று மகரிபுடைய டைமுக்கு இஷாவை முற்படுத்தி தொழலாம், அல்லது இஷாவுடைய நேரத்துக்கு மகரிபை பிற்படுத்தி தொழலாம். அதே போல் லுஹரையும் அசரையும், லுஹருடைய நேரத்துக்கு இப்போ நம்ம ஊர்லேருந்து கிளம்புறோம் ஒரு 12 மணியை போல், அல்லது ஒரு 10 மணியை போல் கிளம்புறோம். போகக்குள்ளே நமக்கு புலனறுவையில் போய் சேரும் லுஹர் டைம். நம்ம என்ன செய்கிறோம்னா அங்கே லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுறது. சேர்த்து தொழும்போது பயணத்தில் சுருக்கி தொழுவதும் சுன்னத். பயணத்தில் சுருக்கி தொழுவதும் சுன்னத். 4 ரக்காத்துக்களை 2 ஆக்கி கொள்வது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க பயணத்தில் சுருக்கி தொழுவது வாஜிப்ன்றாங்க. அது ஆயிஷா நாயுடைய இஜ்திஹாத். ஏனென்று அவங்க சொல்கிற காரணம் என்னென்னால், தொழுகை கடமையாக்கப்படும் போது 2 ரக்காத்தாக தான் ஃபஸ்ட்டுக்கு கடமையாக்கப்பட்டது. அந்த தொழுகை பிரயாணத்தில் 2 ஆகவே இருந்தது, ஊருக்கு வந்த பிறகு 4 ஆக அதிகரிக்கப்பட்டது. அப்போ பிரயாணத்தில் எத்தனை தொழுகை, எத்தனை ரக்காத் கடமை? 2 என்றது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலைப்பாடு. இருந்தாலும் சலுகையை பயன்படுத்துவது என்ற அடிப்படையில் சுருக்கிக் கொள்வது மிகவும் சிறந்தது. அப்போ லுஹரை 2 தொழுறது, அசரை 2 தொழுறது, இஷாவை 2 தொழுறது, மக்ரிபை சுருக்க முடியாது. அப்போ சுருக்கி தொழுந்த சுருக்கி சேர்த்து தொழும்போது எப்படி தொழுனா, முதல்ல நீங்கள் எந்த, இப்போ உதாரணமாக நீங்கள் போய் சேர்றீங்க உங்களோட டெஸ்டினேஷன் குருநாகலுக்கு போகிறீங்க. உதாரணமாக குருநாகலுக்கு போய் சேரும்போது இரவு 11 மணி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் மகரிபை பிற்படுத்துகிற நியத்துடன் போனீங்க. அப்போ அங்கே போய் தொழ போகிறீங்க, முதல்ல என்ன தொழுக தொழுவீங்க? முதல் மகரிபை தொழ வேண்டும். ஓர்டருக்கு தான் போகும். எப்போ 5 வக்து விடுபட்டாலும் ஓர்டருக்கு தான் போகணும், ரைட்? ஃபஸ்ட்டுக்கு மகரிப், அதுக்கு பிறகு தான் ஈஷா. மகரிப் தொழுறதுக்கு முன்னால் இக்காமத் சொல்லிக்கொள்ள வேண்டியது. பிறகு மகரிப் தொழுது முடிஞ்சோடனே திரும்ப இக்காமத்தை சொல்லி ஈஷாவை தொழுது கொள்ள வேண்டியது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, தொழுகையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இவ்வளோ பெரிய ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய நீங்கள், நாம் இன்ஷா அல்லாஹ் தொழுகையை உரிய நேரத்தில் தொழ நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்வான்.